சாமி இல்ல பத்ரிநாத் சுவாமி சுக்கரந்தா எங்க எதிர்காலமே உன் கையில தாண்டா இருக்கு. ஜாக்கிரதை எடுத்துக்கடா. ஏண்டா சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னா மறந்து போயிடும். ஏ லட்சுமி, வரப்போற சாமியார் தனியா வருவாரா? இல்ல சாமியார் தனியா வராம தம்பதியா வருவாரு. அதுக்கு இல்ல லட்சுமி, அவர் கூட ஒரு பெரிய கோஷ்டி வந்ததுன்னா அவங்களெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யறது? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ரமா பாத்துப்பா, மைண்ட் யுவர் பிசினஸ். ஓகே, மைண்டிங் மைண்டிங். வாசல்லே இருந்து வரவேற்க வேண்டியவர். ஏதோ குடும்ப பிரச்சனை, உள்ளே இருந்துட்டு மன்னிக்கணும். சுவாமி கூட பக்த கோடிகள் யாராவது வந்திருக்காங்களா? பக்தர்கள் கோடி, ஆனால் இப்ப நான் சிங்கிள் ஆள் தான். சிங்கிளா? எனக்கு அடுத்த பூஜை பாண்டிச்சேரி பாலபவனத்தில், வழியில் திண்டிவனத்தில் இளநீர் தட்டாக்க பிரசத்தமா. முன்னாலேயே சிஷியனுங்க பூட்டானுங்க, பின்னால நான் போனும். சுவாமிஜி ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, அமருங்கள் சுவாமி. அமருங்க அமருங்க அமருங்க. சீ ஏந்திரா, நீங்க அமருங்க சுவாமி. ஏந்திரா. ஆமுனி சுவாமி, இந்த வீட்டுக்கு பெரியமனுஷன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லட்சுமி, சுவாமிஜியே கேக்குறாரு, சொல்லலாமா? சுவாமிஜி, நியாயமா இந்த வீட்டுக்கு பெரியவன் நான் தான், ஆனா என் மனைவி தான் எல்லாம். மங்களும் மங்களும். மன்னிக்கணும், அவ பேரு மங்களும் இல்ல லட்சுமி. நமஸ்காரம், இந்த அம்மா பேர் லட்சுமி, அடுத்த வீட்டு பொண்ணு பேர் தான் மங்களம். ஐயோ, அவரு மங்களம் உண்டாகட்டும்ங்கிறாரு. மங்களம் ஏற்கனவே உண்டா இருக்கிறதா சொன்னாங்களே? கஷ்டம் கஷ்டம், அவரு மங்களம் மங்களம்னு வாழ்த்துறாருமா? அதே அதே. சுவாமி, கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமாகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆமா சுவாமி, புச்சா ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு மாஞ்சா கயிறு கூப்பிட்டா போதும். மாஞ்சா கயிறா? மஞ்சள் கயிறு, மாங்கல்யத்தை சொல்றாரு. அதே அதே. இந்த மாஞ்சா கயிறு, குங்குமம், மஞ்சள், இது மூன்றுக்கும் காவல்காரன் கணவன் அல்வாவா? அல்லவா. இதை தவிர சிறந்த மார்க்கம் ஒன்றும் இல்லை. அதுதானே சுவாமி? அதே அதே. ஏன் சுவாமி, நீங்க பேசுற பாஷை ஒண்ணுமே புரியலையே. குழந்த, பல ஊருக்கு போய் பல பாஷையில கரைச்சு குடிச்சிருக்கிறேன், இதுல இன்னது வருதுன்னு என்ன தெரியுது அம்மனி? எஸ் ப்ளீஸ், டிஎஸ்பியா? நமஸ்காரம் சார். டெப்டி சூப்பர்டெக் போலீஸ். ஆமா சார், எங்க வீட்டுல சுவாமி சுக்கரானந்தா தங்கியிருக்காரு, நீங்க அவரை பார்க்கணுமா? வாங்களே. ஓகே சார், வாங்க வாங்க சார். சுவாமி, இந்த ஊர் டிஎஸ்பி மிஸ்டர் பரமானந்த் உங்களை பார்க்கணும் சொன்னார். அவர் ஏங்க என்ன பார்க்கணும்? அவருக்கு ஆஸ்திகத்துல ரொம்ப நம்பிக்கையா, உங்ககிட்ட ஏதோ சில சந்தேகங்கள் கேட்கணுமா? சந்தேகம் இருக்கிறவன் ஆஸ்திக நான் இருக்க முடியாது, அவரை நான் பார்க்க முடியாது. சுவாமி நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி, அவர் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன், எனக்காக அவர் உங்களை பாக்குறதுக்கு நீங்க சம்மதிக்கத்தான் வேணும். ஆமா சுவாமி, அவர் இந்த ஊர்ல பெரிய பக்திமான், அதனால அவர் வந்து உங்களை தரிசனம் பண்ண நீங்க ஒத்துக்கத்தான் வேணும், ஒத்துக்கத்தான் வேணும். அதே அதே. அப்போ நான் தங்கும் ஜாக்கி? நீங்க ராம ரூம்லயே தங்கலாம். ஆமா சுவாமி. சுவாமி, நீங்க இங்க தங்கி இருக்கிற காலத்துல உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் இந்த அடியேனும் அந்த பொடியேனும் செஞ்சு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கலாம் நினைக்கிறோம், அதுக்கு நீங்க அனுமதி தரணும். இன்னிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஆத்ம சிஷியர்கள், என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சுவாமி உங்க விருப்பப்படியே நடக்கும். ராமு சுவாமி ரூமு கூட்டிட்டு போ. ராமா அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய். வாங்க சுவாமி. சுவாமி என்ன மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சுவாமி, இதுதான் நீங்க தங்க வேண்டிய ரூம், வசதியா இருக்குல்ல? வசதியா இருக்கு, வசதியா இருக்கு, வசதியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். சுவாமியார் கூப்பிட மாட்டாரு, நான் தான் கூப்பிடுவேன். அப்படித்தானே சுவாமி? அதே அதே. சாமியார் இப்ப உடனே மானசீக பூஜை ஆரம்பிக்கிறோம், அப்படித்தானே சுவாமி? அதே அதே. நான் வரேன் சுவாமி. அம்மணி, யாரா இந்த குட்டி? இப்படா ஷோக்கா இருக்கிறா. அரைஞ்சு பல்ல கேட்டு கொடுவேன். நீ போட்டுக்க வேஷம் என்ன? பேசுற பேச்ச என்னடா? அப்படி எல்லாம் பேசாத, அவன் ஏன் காதலி? ஆமா, ராமுக்கு தினம் கர்ச்சிப் தரான். இந்த வீட்டுல யாராருக்கு யாரார் கனெக்ஷன் கறிட்டா என்கிட்ட சொல்லிடுங்க, இல்ல ஒண்ணு போய் ஒண்ணு வரும். அத விட்றா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது இருக்குது. இந்த மாட்டு பொங்கல்கள்ல மாடுங்க மரணுமே, அந்த மாதிரியா மரணம் கிடக்குறேன் நான். அங்க நான் போலீஸ் சூப்பரண்ட் வரேன்னு சொல்லி போன் பண்ணிருக்கிறான். இது போன் பண்ணிருக்கிறாரு,
ஏண்டா என்ன பார்த்த உங்களுக்கு கிண்டலா இருந்தா எப்படியோ சமாளி பண்டா நீ தைரியமா இரு இது எங்க வீடு தானே ஆமா ஊடுதான் யாரு இல்லைன்னு சொன்னது நீ பெரிய வீட்டு புள்ள ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னு நீ தப்பிச்சுப்பேன் என்ன ஏதாவது கேட்டு பழசெல்லாம் கலர்னா நான் மாட்டி போனேடா கன்னிமா என்ன ஆவறது கடை என்ன ஆவறது இதெல்லாம் அவுத்துட்டு என்ன விட்டுருங்கடா அப்பா சாமி அப்படி ஏதாவது உனக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தா நீ பேசாம இருந்துடு நாங்க மௌனவிரதம்னு சொல்லிடும் நீ ரொம்ப பயந்து போயிருக்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றியா கண்ணா கொஞ்சம் வச்சு போட்டு கூட கற்பூரம் கொளுத்த போறியா இல்ல பீடி கொளுத்த போறேன் இந்த தம்படிக்கிற வேலை எல்லாம் இங்க வேண்டாட்டா போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல என்ன மையால சாமியார் ஆகிடுவீங்க போலகுது கொஞ்ச நாளைக்கு தானே நான் சொல்லி கொடுத்த மாதிரி சித்திக்கு வேண்டிய புத்திமதிகளை எல்லாம் சொல்லு சரிப்பட்டு வரல நாங்க இரும்பு பொட்டியே காட்டுறோம் நீ உன் கைவரிசையே காட்டு அதெல்லாம் கிடக்குதுடா வயிறு கபால் கபால் எரியுது ஏதாவது இடியாப்பும் பாயா கிடைக்குமா சத்தம் போடாத எல்லாம் தர பேசாம எதுக்கு எடுத்தாலும் சொல்லு சொல்லு என்ன இடுப்பு பாத்தீங்கடா இதே இடுப்பு கண்டி என் கண்ணிமாக இருந்தது அப்படியே அள்ளிக்கும் நீ சாமி புச்சா கச்சா வேற வழியே இல்ல மிஸ்டர் என்ன நானே உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்திட்டேன் மரியாதையா ஒரு 5000 ரூபாய் முதல்ல தள்ளு என்ன இல்லத்தா ஏதோ காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப உங்க அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுட்ட காதலாவது கீதலாவது எங்க அண்ணனை மீறி என்னால நடக்க முடியுமா இந்த பாருடா இவளோட சுத்தினது இவளுக்கு எழுதின காதல் கடிதங்கள் எல்லாத்தையும் உங்க அக்கா கிட்ட அம்பலப்படுத்திடுவேன் வேண்டாம் வேண்டாம் பிளீஸ் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன் கொஞ்சம் சொல்லு இல்லத்தா இப்ப உன்னை நம்புறேன் ஆனா என்ன ஏமாத்த நினைச்ச பிளீஸ் ஓகே இத பாருங்க சாமியார் வந்தாலும் வந்தாரு நீங்க என்ன கடைக்கண்ணால பாக்குறத கூட விட்டுட்டீங்க கடைக்கண் பார்க்கலாமே பார்க்கலாமே சும்மா இருங்க என்னங்க சாமியார் என்னமோ வந்திருக்கிறாரு நம்ம கல்யாணம் எப்ப ஆகும்னு கேளுங்களேன் கல்யாணம் தானே இத போய் அவங்கிட்ட கேப்பானே அவர்கிட்ட கேப்பானே இங்க வாங்களேன் இதுக்கு மேல வர முடியாது விளையாடாதீங்க இத பாருங்க இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பார்க்கல தனியா சந்திக்கிறோம் அடுத்தபடியாக திருவாரூர் அமிர்தம் ஸ்ரீரங்கம் வாலி செங்கை கோபு பள்ளத்தூர் மனோரமா பாலக்காடு M.S.Viswanathan காரைக்குடி முருகன் இவர்கள் விரும்பி கேட்ட காசேதான் கடவுளடா என்ற படத்திலிருந்து ஒரு பாடல்